வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருதாக. உயர் திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய முள்வேலிகள் அத்தியாயம் 1. இரண்டு வீடுகளுக்கும் நடுவில் வெறுப்பும் பகையும் எப்போது எதனால் முளைத்து வளர்ந்தன என்று சரியாக சொல்ல முடியவில்லை. என்றோ எப்படியோ தொடங்கி படிப்படியாக வளர்ந்து முற்றிவிட்டது. இருவரில் ஒருவர் அங்கிருந்து போகவும் வழியில்லை. இருவருக்குமே அவை சொந்த வீடுகள். கண்ணனுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனில் அந்த வீடு ஒதுக்கப்பட்ட போது பக்கத்து வீடு யாருக்கு அலாட்டாகியிருக்கிறது என்று கூட அவன் கவனிக்கவோ அக்கறை எடுத்துக்கொண்டு விசாரிக்கவோ செய்யவில்லை. அடையாற்றில் போய் கலக்கும் ஒரு கால்வாய்க்கு பின்புறம் வீடுகள் ஒட்டியிருப்பதும் ஒரு தடையாக அவனுக்கு அன்று படவில்லை. எங்காவது எப்படியாவது சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளும்படி ஒரு கையகல இடம் கிடைத்தால் போதும் என்று தேடி தேடி தவித்த அவன் அது கிடைத்துவிட்டது என்பதிலேயே திருப்தியடைந்து விட்டான். பக்கத்து வீடு அலாட்டாகி ஆட்கள் குடிவந்தது கூட அவன் கவனத்தை கவரவில்லை. தற்செயலாக தேடி வந்த நண்பன் ஒருவன் அவன் திரையுலகில் தொடர்புள்ளையவன். அவன்தான் முதலில் பக்கத்து வீட்டை பற்றி கண்ணனின் காதில் மெல்ல கிசுகிசுப்பிட்டு போனான். உன்னோட நெய்பர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அந்த வீட்டுல ஆண்கள் யாரையுமே காணல. ஒரே அள்ளி ராஜ்யமா இருக்குன்னு மட்டும் தெரியும். அள்ளி ராஜ்யம் மட்டுமில்ல, நான் சொல்லக்கூடாது. நீயே போக போக எல்லாம் தெரிஞ்சுக்குவ. ஒரு வயசான கிழவியும் நாலந்து இளசுகளும் தான். சிவப்பு விளக்கு பகுதியா அந்த இடத்தையே மாற்றிட போறாங்க. கிழவியும் பலே ஆளுதான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நல்லாவே தெரியும் என்று குறிஞ்சிரிப்போடு கண்களை சிமிட்டினான் நண்பன். மாலா பாலா நாட்டிய கலைஞர்னு வாசல்ல போட்டு இருக்கா இல்லையா? இருக்கு. நாட்டியம் மட்டுமில்ல, வேற இரண்டு குட்டிங்களும் எக்ஸ்ட்ரா லைன்லயும் வருது. எக்ஸ்ட்ரா லைனா? எங்க சினிமா பிசினஸ்ல ஆரம்ப முயற்சிகளில் தட்டு தடுமாறி நுழைகிறவங்களுக்கு நாங்க வச்சிருக்கிற தோதான பேரு தான் அது. சொல்லிவிட்டு மறுபடியும் நமட்டுச் சிரிப்பு சிரித்தான் நண்பன். கண்ணனின் மனதில் பக்கத்து வீட்டை பற்றிய முதல் சந்தேகமும் அருவறுப்பும் வெறுப்பும் படரத் தொடங்கியது அப்போதுதான். வீட்டில் ஆண்களே இல்லாததும் வெளியிலிருந்து நிறைய ஆண்கள் தேடி வந்துவிட்டு போவதும் அந்த சந்தேகத்துக்கு மேலும் உறுதிப்படுத்தின. நண்பனும் மேலும் கிண்டலாக மனதில் தைக்கிற மாதிரி சொன்னான். நாளைக்கு உன் வீட்டை அடையாளம் சொல்றவங்களே அந்த ரெக்கார்ட் டான்ஸ் பொண்ணுங்க வீட்டுக்கு பக்கத்து வீடானோ ஒரு மாதிரி நாலஞ்சு பொண்ணுங்க இருக்குதே அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடானோன்னு தான் சொல்ல போறாங்க. முன்னாடி நீ நாட்டியம்னு சொன்னியே, இப்ப திடீர்னு ரெக்கார்ட் டான்ஸ் சொல்ற? நாட்டியம்னு சும்மா ஒரு கௌரவத்துக்காக அவங்க போர்டு மாட்டிப்பாங்க. ஆனா சாஸ்திரிய நாட்டியம்னா வீசை என்னவில்லைன்னு கேப்பாங்க. பால சரஸ்வதியா பால் போகுது. சினிமாவில வர சீப் சாங்குக்கு எழுந்த பையன்னு வருமே, அது மாதிரி பாட்டை ரெக்கார்ட்ல சுத்த விட்டு கைய கால ஆட்டி கவர்ச்சி ஆடுனா கூட்டம் விசில் அடிச்சுக்கிட்டு வாய பொழந்து பாக்கும். ரூபா நோட்டு காசு எல்லாம் வீசி எறிவாங்கல்ல, அதுல சம்பாரிச்சா வீடு வாங்கிட்டாங்களாம். அதுனா அது மட்டுமா? இன்னும் பலதும் பண்றாங்க. பணம் குமியுது. வீட்டு வசதி போர்டு யாருக்கு வேணாலும் வீட அலாட் பண்ணலாம். அத நாம எப்படிப்பா தடுக்க முடியும்? கௌரவமான குடும்பங்களுக்கு நடுவுல இப்படி கண்ட கண்ட ஆட்களும் கூட வந்து குடியேறிடுவாங்க. நடுவுல நாம தான் கிடந்து அவஸ்தப்படணும். வேலை கெட்ட வேலையில தடுமாறி போய் குடிச்சு கிடிச்சிட்டு வந்து கதவை தட்டுனா வீடு தெரியாம ஊ வீட்டு கதவை கூட தட்டிடுவாங்க. ஜாக்கிரத. பக்கத்து வீட்டு ஆட்கள் பற்றி இப்படி ஒரு விவரம் தெரிய வந்ததும் கண்ணன் அதிர்ந்து போனான். அவர்களை இனி அங்கிருந்து கிளப்புவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்றாலும் அப்படி கிளப்ப முயன்று பார்க்க வேண்டும் என்ற வெறுப்பும் விரோதமும் அவனுக்குள் மூண்டன. நெருங்கி பழகி அறிந்து கொள்ள நேரும் முன்பே பலகாலம் கலந்து பழகி அதன் கசப்பான விளைவுகளால் மூண்டது போன்றதொரு குரோதம் எப்படியோ மூண்டுவிட்டது அல்லது மூட்டப்பட்டு விட்டது. முதலிலேயே விழுந்துவிட்ட அந்த அபிப்பிராயம் பக்கத்து வீட்டு அம்மினி அம்மாவோடு அவள் வளர்த்த ஐந்து பெண்களோடும் அவன் பேசவும் பழகவும் செய்யாமல் தடுத்து அவர்களை கண்மூடிக்கொண்டு வெறுக்கும்படியாக செய்துவிட்டது. கண்ணன் இந்த விவரத்தை முதலில் வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்றுதான் நினைத்தான். தாமாக போய் எங்க பக்கத்து வீடு இப்படி என்று டமாரம் அடித்துக் கொள்ளக் கூடாது என்பதுதான் முதலில் அவன் எண்ணமாக இருந்தது. அந்த எக்ஸ்டென்ஷனில் முதலில் குடிவந்த 10-15 வீடுகளில் இருந்தவர்களை ஒன்று சேர்த்து காலனி வெல்ஃபேர் அசோசியேஷன் என்று ஒரு சங்கம் ஆரம்பிக்க வேண்டியது அவசியம் நேர்ந்தது. இன்னும் பல வீடுகள் வீட்டு வசதி வாரியத்தால் கட்டி முடிக்கப்படவில்லை. கட்டி முடித்த வீடுகளில் சிலவற்றில் அதன் உரிமையாளர்கள் குடியேறவில்லை. அதில் கண்ணனின் மற்றொரு பக்கத்து வீட்டுக்காரரும் ஒருவர்.
வலது பக்க வீடுதான் அம்மினி அம்மாளுடையது என்றால் இடது பக்கத்து வீடு இன்னும் ஆள் குடியேறாமல் காலியாக இருந்தது. அதிலாவது நல்ல மனிதர் ஒருவர் குடியேற வேண்டுமே என்ற கவலை அவனுக்கு இருந்தது. தேடி பிடித்து விசாரித்ததில் அது ஒரு கதாகால பிரச்சருக்கு அலாட்டாகியிருந்தது. ஹிதா, பாஷர், பிரவீன, இஞ்சிக்குடி, நாகசாமி, பாகவதர் என்ற பெயரும் பிரபலமாக கேள்விப்பட்ட பெயராக இருந்தது. அவர் இன்னும் காலனிக்குள் குடியேறவில்லை என்றாலும் ராமநாத தெருவில் அவர் வாடகைக்கு குடியிருந்த வீட்டை தேடி போய் பேசி அவரையும் காலனி நலம் நாடுவோர் சங்கத்தில் உறுப்பினாக்கினான் கண்ணன். பக்கத்து வீட்டு அம்மினி அம்மாவை மட்டும் கடைசி வரை அவன் கண்டு கொள்ளவே இல்லை. அந்த பேட்டைவாசி என்ற முறையில் சங்கத்தில் உறுப்பினராக இருக்க அந்த அம்மாளுக்கும் எல்லா வகையான உரிமைகளும் இருந்தாலும் கண்ணனால் அம்மினி அம்மாவை சேர்க்க முடியவில்லை. சேர்க்க விருப்பமில்லை என்பதுதான் உண்மை. கண்ணன் வெறுப்பும் சந்தேகமுமாக ஒரு போலீஸ்காரனின் சிஐடி கண்களோடு அந்த வீட்டை கவனித்து வந்தான். கண்ணனின் வீடு வீட்டு வசதி வாரியம் அவனிடம் எப்படி ஒப்படைத்ததோ அப்படியே இருக்க அம்மணி அம்மாவின் வீடு மட்டும் ஒரு மினி பங்களாவை போல் புதிதாக மாற்றி வளர்ந்து மிண்டியது. பூந்தொட்டிகள், சிறு தோட்டம், நடுவாக பசும்புல் வேலி, கேரளாவில் அவளுடைய பூர்வீக ஊரின் பெயரையே வீட்டின் பெயராக்கி பொன்குன்னம் என்று பக்கத்து தூணில் ஆங்கிலத்திலும் மறுபக்கம் தூணில் மலையாளத்திலும் சலவைக்கல்லில் செதுக்கி பதித்திருந்தாள். வீடு பளிச்சென்று ஸ்னோஷம் பூசிக்கொண்டு கம்பீரமாக நின்றது. தோட்டத்தின் எந்த மூலையிலும் அழுக்கோ குப்பையோ இல்லை. அதிகாலையில் பளிச்சென்று நீராடி ஈர கூந்தல் முதுகில் புரள நெற்றியில் சந்தன கீற்றுடன் திண்ணை முகப்பில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து ஸ்ரீ கிருஷ்ண சோஸ்திரம் சொல்லும் அம்மினி அம்மாவை பார்த்தால் இந்த புனையும் பால் குடிக்குமா என்றுதான் கேள்விப்பட்டதை நினைத்து கொள்வான் கண்ணன். அந்த வீட்டின் மினுமினுப்பு, அழகு, சுத்தம் இவை எல்லாம் வேறு அவனுடைய எரிச்சலை அதிகமாக்கிவிட்டன. ஒழுங்கா முறையா உழைச்சு சம்பாரிச்சிருந்த பணமாயிருந்தா இப்படி ஸ்னோஷமும் டிஸ்டம்பரும் அடிச்சு மினுக்க முடியாது. தாறுமாறா சம்பாதிச்ச காசு எப்படி எப்படியோ செலவழியுது என்று தனக்கு தானே பொறுமினான் அவன். வீட்டு வசதி வாரியம் அவர்களுக்குரிய நிலப்பரப்பையும் அந்த வீட்டு பரப்பில் கட்டிய வீட்டையும் ஒதுக்கீடு செய்யும் போது வீடுகளுக்கு இடையே முள்வேலியோ காம்பவுண்ட் சுவரோ எடுத்து கொடுக்கவில்லை. எல்லைக்கல்லை மட்டும் நட்டு அப்படியே விட்டு விட்டார்கள். உரியவர்கள் அவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப காம்பவுண்ட் சுவரோ முள்வேலியோ எடுத்துக்கொள்ள தடையில்லை. கண்ணனுடைய இரு பக்கத்து வீடுகளுக்கும் காமூன் சுவர் கிடையாது. வலது பக்கம் முழங்கால் உயரம் வளரும்படி சவுக்கு வளர்ந்து கத்தரித்து விடப்பட்டிருந்தது. இடதுபுறம் எதுவுமே இல்லை. ஒரு நாள் மாலை அலுவலகம் முடிந்து வீடு திரும்பும் போது தன் மனைவி சுகன்யா சவுக்கு வேலி ஓரமாக நின்று பக்கத்து வீட்டு அம்மினி அம்மாவோடு சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை கண்ணன் பார்த்து விட்டான். அவனுக்கு எரிச்சல் மூண்டது. அவன் வீட்டுக்குள் நுழைந்து சட்டையை கழற்றி உடுப்பு மாற்றி முகம் கழுவி கொண்டு வரும் வரை கூட அவன் மனைவி அம்மினி அம்மாவோடு பேசுவதை முறித்து கொண்டு உள்ளே திரும்பி வந்த பாடில்லை. மேலும் எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது அவனுக்கு. சுகன்யா, சுகன்யா, வீடே பிளக்கிற மாதிரி குரலில் கூப்பாடு போட்டு அவளை அழைத்தான் அவன். காப்பியும் கையுமாக எதுக்கு இந்த கூப்பாடு என்று கேள்வியோடு வந்த சுகன்யாவை கோபமாக முறைத்தான் அவன். எத்தனை நாளாக இப்படி பக்கத்து வீட்டோடு இழைத்தாகிறது? ஏன், அதுக்கென்ன? அத்தனை நல்ல சகவாசம் இல்லை. இன்னையோடு விட்டு தொலை, அவ்வளவுதான் சொல்வேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க. அந்த அம்மா ரொம்ப நல்ல மாதிரியாக்கும். சீ, வாய மூடு. உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. வேண்டானா வேண்டாம். உடனே முடியாது, படிப்படியாக குறைச்சுக்கிறேன். இத்துடன் அத்தியாயம் 1 நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.